நம்ம ஊருக்காரன் ஹோட்டலு வா, இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது.
அங்க பாறா என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குதே அங்கதானே இடிக்குது என்ன நக்கல டேய் நீ கல்லூரல் வேலைய கவனி நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன் நீங்க போங்கப்பா இவனை நான் பாத்துக்கிறேன் சூடா ரெண்டு தோசை ஏமா எந்த ஊருமா சூளூர்பேட்டை சூளூர்பேட்டையா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே ஏமா கூட வச்சிக்கிறமா செருப்பு இல்லமா இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாவது வச்சிக்கிறான்னு கேட்டேன் ஊத்தியா இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற ம் இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல என்ன பசிக்குதா சாப்பாடு வேணுமா டப்பு இருக்குதா இருக்குதான்டா கேட்டேன் அதுக்கே தூக்குற டா அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு இதுல ஒண்ணும் குறச்ச இல்ல பாத்து போ ஏன் சார் நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க என்ன வேணும் இட்லி இருக்கா இட்லி இருக்கு சட்னி இல்ல தோசை இருக்கா தோசை இருக்கு சாம்பார் இல்ல பூரி இருக்கா பூரி இருக்கு கிழங்கு இல்ல பரோட்டா பரோட்டா இருக்கு குருமா இல்ல வடை இருக்கா வடை இருக்கு ஆனால ஓட்டல் இல்ல சூடா வேற என்னதா இருக்கு சூடா அடுப்பு இருக்கு அதுல நெருப்பு இருக்கு முதல்ல அத கொண்டா ஏன் தீ குடிக்க போறீங்களா பாக்க போங்க கோபப்படாதீங்க சார் சும்மா தமாத்துக்கு சொன்னேன் உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி விட்டாங்க ஏன் அப்படி ஆமா ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா எல்லா ஐட்டமும் வேணுமா முழுங்கறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது யோ யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம் திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க அங்க போய் தின்னுங்க போங்க முடியாது நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு யோ இங்க வா என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும் இவங்க என்ன அடம் பிடிக்கிறானோ நீங்க ஏன் சார் மரத்தரமா பேசிக்கிறீங்க செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு இவங்க ரெண்டு பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி அதோட கடை குளோஸ் கடை குளோஸா கல்லா நம்பிருச்சுனா கடையை மூட வேண்டியதானங்க ஓ நீ அப்படி வரியா எப்படி வரவே அனுப்புங்க அப்ப இதுகளை உருட்டிட்டு போ போங்கப்பா ஆகட்டுண்டா தம்பி ராஜா நட ராஜா பெருவா போங்கய்யா சார் எத்தனை இட்லி எத்தனை பூரி சார் சாம்பார் ஊத்து சாம்பார் பில்ல போட சொல்லு பில்ல அட நாரப்படுதா அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா என்ன நடக்குது அங்க என்ன அருவ முழுமா இருந்துட்டு ஒரு ஹோட்டலே காலி பண்ணிட்டு ஆமா இதெல்லாம் எங்கிட்டு போச்சு இன்னொரு இட்லி இருக்கா இன்னொரு இட்லியா ஆமா இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கா நீ இந்தா இப்ப இட்லி இருக்கா 500 ரூபா இல்லையா என்னடா ஹோட்டல் எடுத்துறீங்க ஹோட்டல் பேர் என்னடா மாயாண்டி விலாஸ் இங்க இருந்து வச்சுங்க விலாசா அட பாவி இலையை விட்டு வச்ச பாரு ஐயோ என்னது பேப்பசில தெரியுதா டேய் டேய் டா வாங்கினது ஒரு இட்லி அதை ஊட்டி வரீங்களாக்கு ஒன்றரை குழந்தை இருக்கிறது ஓட்டலே காலி பண்ணிக்கிட்டு நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துக்கிட்டு கால் இட்லி அரை இட்லி சாப்பிட்டு இருக்கியா என்ன மலை சரி என்ன மலை சரி எதிர்ப்போம் வெளியோ இட்லி சாப்பிட விட்டாங்க இட்லி போரா அசிங்கப்படுத்திட்டாங்களே போராளி ரெண்டு எருமையும் ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க ரெண்டுக்கு 2 ரூபா வாங்கிக்கங்க ஏண்டா இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபா தானா எடுங்க எடுங்க என்ன மூஞ்சியெல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது சாம்பாரை குடிச்சிங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சிங்களா நாங்க யார் தெரியுமா யாரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆமா சாம்பார்ல பல்லி கிடந்துச்சு பாச்சை கிடந்துச்சு பல்லி பாச்சாவா அது எப்ப கிடந்துச்சு சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம் 2000 ரூபாய் அபராதமா இல்ல கடை சீல் வச்சிருவோம் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க அபராதத்தை கட்டிடுறேன் இந்தாங்க இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே பாக்கியராதா வராங்க வரமாட்டேன் அப்ப அங்க இருந்தே கேளு ஏற்கனவே 10000 ரூபாய் பாக்கி இப்ப இவங்களுக்கு அழுத 2000 ஓம் கணக்குல தான் ஏத்த போறேன் ஒரு வடது இங்க இருக்கு அங்கிருந்து வந்துட்டேன் முதலாளி ஒரே ஒரு மெதுவடை தின்னுருக்கான் ஒரு 1.5 ரூபாய் வாங்கி அந்த பக்கிட்ட மெதுவடையா தின்ன ஆமாவோட சாப்பிட கூடாது சில்லறை எடு காசு தானே இது எடுக்கிறேன் ஏ சின்னசாமி
புள்ள பில்லு குடுக்காம ஓடுறா புடிங்கடா எது ஓடிட்டானா ஐயா ஐயா ஓட்டு சாப்பிட்டு பணம் குடுக்காம எங்க முதலாளி ஏமாத்திட்டு ஓடுறாயா எல்லாரும் போய் பிடிங்கயா போங்க வேம போங்கயா போங்கயா போய் பிடிங்க போய் பிடிங்கயா போங்கயா பிடிங்கயா பிடிங்க பிடிங்கயா ஐயா பில்லு முதல்ல அவன போய் சொல்றா புள்ள நீ மட்டும் நான் பாத்துக்கிறேன் நான் சாப்பிட்டு அப்புறம் அனுப்பிருக்கல போய் யாரும் வேலை பாருங்க என்ன இவன் குள்ள தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கானுவோ ஆமா முதலாளி நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் ஒருவேளை இவங்கிட்டையும் பில்லு கிட்ட பணம் இருக்காதோ என்ன இருக்காதோன்னு என்னைய கேக்குறேன் பாவி உன்னால எனக்கு இப்ப 3000 ரூபாய் நஷ்டமாயி போச்சு டாய் உன் பழைய பாக்கி 12000த்தோட இந்த 3000 உன் கணக்கை ஏத்துற இன்னில இந்த ராப்பகல மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற